ஆகே அடுத்து மூன்றாவது கேள்விய பாப்போம் நம்ம சிக்கல் என்கிற ஒழுக்கு சம்பந்தமான கேள்வி பழமையாக வாத விஷயம் பாஸ்டேபிள் கட்டாயமா ஒழுக்கு சம்பந்தமான ஏதோ ஒரு சின்ன விஷயமாவது இருக்கதான் போகுது சிக்கல் என்கிற ஒழுக்கு பத்தி கதைக்கு கூட உங்களுக்கு மூன்று ஒழுக்குகள் பிரதானமா தெரியணும் என்னென்ன மூன்று ஒழுக்குகள் முதலாவது வட்டம் வரைந்து சம்பந்தமான ஒழுக்குகள் மட்டு இசட் மைனஸ் இசட் நாட் சமன் கே இது வந்து என்னது அந்த அது வந்து என்னன்னு உங்களுக்கு வட்டம் வரைந்து சம்பந்தமான ஒழுக்குகளாக இருக்கும் அல்லது அந்த நேர்கோடு சம்பந்தமா ஒரு 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 துண்டு நேர் ஒரு பகுதி நேர்கோடு மட்டும் வாரமாது ஆர் இசட் மைனஸ் இசட் நாட் செவன் சம்திங் ஏதோ உண்டு தீட்டா இது வந்து என்னன்னு சொன்னாலும் ஒரு ஒரு துண்டு நேர்கோடு மட்டும் வார மாதிரியான ஒரு ஒழுக்கு அடுத்தது இருசம கூராக்கிகள் செங்குத்து இருசம கூராக்கிகள் சம்பந்தமாக ஒழுக்கு தெரியணும் மட்டு இசட் மைனஸ் இசட் ஒன்னுக்கு கீழே மட்டு இசட் மைனஸ் இசட் நோட் சமன் கே கே இல்ல சமன் அப்படி அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்தால் அது வந்து செங்குத்து இருசம கூராக்கி சம்பந்தமான விஷயங்கள் அது மூன்றும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு மேல் விதமா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இப்ப நமக்கு கேள்விகள் வாரது இல்ல ஆர்க் இசட் மைனஸ் இசட் ஒன்னுக்கு இல்ல இசட் மைனஸ் இசட் நாட் சமன் ஒரு டீட்டா அது வந்து ஒரு துண்டம் வட்ட துண்டம் மட்டும் வார மாதிரியான செட்டப்ஸ்ல ஒழுக்குகள் இருக்கு இந்த நான்கு ஒழுக்குகள் இருக்கு அதுல மூன்று ஒழுக்குகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல எதை பத்தி கேட்கலாங்கன்னு சொன்னால் மட்டு சிக்கல் என்கின்ற மட்டுனா வட்டம் சம்பந்தமான ஒழுக்கு தான் இங்க பாரு உங்களுக்கு மட்டு உழுக்கு இசட் மைனஸ் இசட் நோட் சமன் கேங்கிற ஒழுக்கு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னால் இது எதை குறிக்குதுன்னு சொன்னால் இசட் நோட்டை மையமாகவும் இந்த ஒழுக்கு எதை குறிக்குதுன்னு சொன்னால் இசட் நோட்டை மையமாகவும் கே அலகுகள் ஆரை உடைய வட்டத்தையும் குறிக்குது சரியா தம்பி ஒரு நான் ஆகன் தளத்தில் எழுக்கிறேன் ஆகன் தளத்துல எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மெய்ப்பகுதி இது வந்து எனக்கு மெய்ப்பகுதி இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கற்பனை பகுதி இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் இதுல இந்த ஆகன் தளத்துல ஜெட் நோட்டுங்கிற ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு சிக்கல் என்ன ஒரு புள்ளியால என்னால வகை குறிக்க வேண்டும் தம்பி எனக்கு ஒரு மெய்யெண்ணையும் ஒரு புள்ளியால வகை குறிக்க வேண்டும் மெய்யெண்ணாவது மெய்யன் கோட்லயே ஒரு எண்ணை நீங்க எப்படி கேட்டுகிற ரீதியாக வகை குறிக்கிறீங்கன்னு சொன்னால் என்கோட்ல ஒரு புள்ளியால ஒரு மெய்யெண்ண வகை குறிக்க இயலும் அதே மாதிரி ஒரு சிக்கல் உங்களால எப்படி வகை குறிக்க இயலும்னு சொன்னால் ஒரு ஆகன் தளத்துல இருக்கிற ஒரு புள்ளியால உங்களால ஒரு சிக்கல் என்ன வகை குறிக்க இயலும் அந்த சிக்கல் எனக்கு இசட் நோட்டாக இருந்தால் அவ இசட் மைனஸ் இசட் நோட் சமன் கே சொன்னால் இசட் நோட்டா மையமாகவும் கே அலகுகள் ஆரையும் உடைய வட்டத்தை தான் எனக்கு இவர் குறிக்க போறார் இசட் நோட்டா மையமாகவும் கே அலக ஆரையும் உடைய வட்டத்தை எனக்கு இவர் குறிக்க போறார் சரியா தம்பி ஓகே இப்ப என்ன கதைக்கிறாங்க சொல்லி பாருங்க இது உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி செய்யறதுக்கு தேவையான தியரி இவ்வளவும் தான் இந்த பெரிய அளவு விஷயங்கள் எதுவும் இல்ல நம்பி ஓகே பாருங்க எனக்கு முதலாவது சொல்றாங்க என்ன சொன்னால் அந்த தரப்பட்ட பிரதேசத்தை நிகழ்ச்சி காட்டணும் எதுல ஒரு ஆகன் தளத்துல நிறுவி காட்டுதான் அவர் நான் முதலாவது ஒரு ஆகன் தளத்தை நான் கீறிக்கிறேன் தம்பி ஆகன் தளத்துல ரெண்டு அச்சுகள் இருக்கும் முதலாவது அச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மெய் அச்சு எனக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மெய் அச்சு அதாவது ரியல் பார்ட் ஆஃப் இசட் ரியல் பார்ட் ஆஃப் இசட் ரியல் எக்ஸஸ் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கற்பனை அச்சு அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் இவர் வந்து என்ன எனக்கு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் முதலாவது சொல்லிருக்காங்க தம்பி இசட் மைனஸ் இசட் டூ தம்பி இங்க பாருங்க இத நான் யோசிக்கிறேன் எனக்கு முதலாவது வந்து ஒன்றை விட பெருசா இருக்கணுமா எனக்கு இசட் மைனஸ் டூ அதே மாதிரி எனக்கு மூன்றை விட சின்னதா இருக்கணுமா சின்னதா இருக்கணும் சமனா இருக்கணும் தம்பி இங்க சமனை பத்தி கதைக்கிறதுனால நான் முதலாவது என்ன செஞ்சுக்கிறேன் சொன்னால் இசட் மைனஸ் டூங்கிற மட்டும் ஒன்றுக்கு சமனா இருக்கு தம்பி இசட்ங்கிற இசட் மைனஸ் டூன்னு சொன்னால் டூங்கிறது ஒரு சிக்கலன் தான் தம்பி தம்பி ஒரு ரெண்டுங்கிறதுமே வந்து ஒரு சிக்கலன் தான் இதுக்கு பேர் வந்து என்ன சொன்னா தூய மெய்யன் தம்பி இந்த ரெண்டு அப்படிங்கிறது கற்பனை பகுதி பூச்சியம் ஒரு சிக்கலன் கற்பனை பகுதி பூச்சியமாக இருந்தால் அது வந்து எனக்கு மெய்யன் ஒரு சிக்கல் என்னட்டு மெய்ப்பகுதி பூச்சமா அது கற்பனையின் தம்பி கற்பனையின் வேற சிக்கல் என் வேறையா சேதானே கற்பனையின் வேற சிக்கல் என் வேற ஒரு கற்பனை என்னும் ஒரு மெய்யென்னும் சேர்றனால எனக்கு சிக்கலின் உருவாகும் அந்த சிக்கல் என்ல எனக்கு மெய்ப்பகுதி பூச்சமாக இருந்தால் அவர் எனக்கு கற்பனையே
அவனே பகுதி பூச்சியமாக இருந்தால் எனக்கு அவர் மெய்யே. ஓகே, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இந்த எனக்கு வந்து z minus 2ங்கிறது வந்து இந்த 2ங்கிறத மையமாகும், 2ங்கிற புள்ளி இந்த ஆகன்றதுல எங்க இருக்க போகுது, 2ங்கிறது ஒரு மெய்யே, அப்ப எனக்கு மெய்யச்சில இருக்க போகுது, அப்ப எனக்கு 2ங்கிறது எனக்கு இந்த இடத்துல இருக்க போகுது, 2 ரெண்ட மையமாகவும் ஓரலகு ஆரை முடிய வட்டம், ஓரலகு தம்பி இது ஒன்று, ஓரலகு ஆரை முடிய வட்டம்னு சொன்னால் அந்த வட்டம் எப்படி வரப்போகுது, இப்படி இருக்க போகுது. எனக்கு இந்த வட்டத்துல தான் எங்கேயோ என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இசட்ங்கிற புள்ளி இருக்க போகுது, இந்த வட்டத்தின் வழி எனக்கு இசட்ங்கிற புள்ளி இருக்கும். தம்பி யோசிச்சு பாப்போம், எனக்கு மட்டு இசட் தம்பி, இந்த எனக்கு இதுல ஏதாச்சும் ஒரு சிக்கலை நான் செட் எடுக்கிறேன் தம்பி, இது ரெண்டு, இந்த கோட்டுன்ற நீளம் வந்து இந்த இந்த இது செட், இது டூவா இருந்தா தம்பி இங்க பாருங்க, ஒரு சிக்கல் தளத்துல, ஒரு சிக்கல் தளத்துல எனக்கு இந்த இது வந்து எனக்கு செட் ஒன்ங்கிற சிக்கலின், இது எனக்கு செட் டூங்கிற சிக்கலாக இருந்தால் இந்த செட் ஒன்னையும் செட் டூவையும் இணைக்கிற கோட்டு துண்டத்துடைய நீளம் வந்து எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னால் மட்டுளுக்கு இசட் ஒன் மைனஸ் இசட் டூவாக இருக்கும். சரியா தம்பி, இந்த வட்டத்தின் வழியே உள்ள சிக்கல் தான் எனக்கு என்னன்னு சொன்னால் செட், அந்த ஏதாச்சும் ஒரு சிக்கல் எனக்கு நம்ம இசட் இவர் டூ ஆக இருந்தால் இந்த கோட்டு துண்டதோட நீளம் எனக்கு என்ன வரும், செட் மைனஸ் டூ. தம்பி சரியா வருதுப்பா, அப்போ எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னா இந்த மட்டு செட் மைனஸ் டூங்கிற இந்த மட்டு வந்து ஒன்றை விட பெருசா இருக்கணுமா, தம்பி இந்த செட் மைனஸ் டூங்கிற மட்டு ஒன்றுக்கு சமனா இருந்தால் இந்த வட்டம் இந்த மட்டு ஒன்றை விட பெருசா இருக்கணும்னு சொன்னால் இந்த மட்டு எனக்கு ஒன்றை விட பெருசா இருக்கணும்னு சொன்னால் இந்த வட்டத்துக்கு வெளியில உள்ள பிரதேசம், இந்த வட்டத்துக்கு வெளியில உள்ள பிரதேசம் இன்னும் ஒண்ணு கதைக்கலாம், என்ன கதைக்கிறாங்க, மட்டு இந்த செட் மைனஸ் டூங்கிற மட்டும் மூன்றை விட சின்னதா இருக்கணுமா. ஓகே தம்பி, அப்ப ரெண்டு ஆரையாகவும் ரெண்டு மையமாகவும் மூன்று அளவுக்கு ஆராய முடிய ஒரு வட்டம் அப்படின்னு மைனஸ் ஒன்று வரப்போகுது, அந்த வட்டம் எப்படி இருக்க போகுது, இப்படி வரப்போகுது. சேத்தன் இந்த வட்டம் வந்து எப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது. ஓகே, இது வந்து இந்த இது வந்து இங்க வாங்க தம்பி, இது வந்து ரெண்டு, இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்கல் என் இசட். ஓகே, இது இசட் இது ரெண்டாக இருந்தால் இந்த கோட்டு துண்டதுடன் இந்த இந்த செட் ஒன் டூ, இது செட் ஒன் டூ, இந்த நீளம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று அலகுகள் தம்பி, இந்த கோட்டு துண்டதுடன் நீளம் வந்து மட்டு இசட் மைனஸ் டூ, இந்த மட்டு இசட் மைனஸ் டூங்கிற நீளம் வந்து மூன்றை விட சின்னதா இருக்கணும், ஒன்றை விட சாரி மூன்றை விட பெருசா, மூன்றை விட சின்னதா இருக்கணும், ரெண்டை விட பெருசா இருக்கணும். தம்பி இந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கணும், இந்த வட்டத்துக்கு உள்ளுக்கு இருக்கணுமாக எந்த பிரதேசம், இந்த பிரதேசம், இதை நிலற்றது ஒரு வேலையா தம்பி, சரிதானே பாபா தெரியும். ஓகே, பிறகு கேட்கிறாங்க தம்பி இந்த வட்டத்தொட்டு பரப்பளவு எட்டு பைன்னு காட்டுறா, இந்த வட்டத்தோட பரப்பளவு எஸ் எட்டு பை சதுர அலகுகள்னு காட்டுறா. தம்பிங்க பாருங்க, எனக்கு இந்த பெரிய வட்டத்தோட ஆரை தெரியும், பெரிய வட்டத்தோட பரப்பளவு பாத்தீங்கன்னு சொன்னால் பை ஆர் வர்க்கம், பை இன்டூ ஆரை வந்து இந்த பெரிய வட்டத்தோட ஆரை வந்து என்ன தம்பி மூன்று, அப்ப மூன்றுண்ட வர்க்கம், மூன்றுண்ட வர்க்கம் மைனஸ் சின்ன இந்த பெரிய வட்டத்துல இருந்து இந்த சின்ன வட்டத்தை கழிச்சு விட்டு அந்த நிகழ்ச்சி இருக்க பிரதேசம் தானே, அவ பை இன்டூ பை இன்டூ இந்த சின்ன வட்டத்தோட ஆரை ஒன்று, ஒன்றுண்ட வர்க்கம் அப்படின்னா தம்பி ஒன்பது பை மைனஸ் பை எட்டு பை சாதுர அலகு, எட்டு பை சாதுர அலகு கணக்கு முடிஞ்சு. சத்தாய தம்பி சிம்பிளான கேள்வி, இதுக்கு அவர் உங்களுக்கு எப்படி புள்ளிகள் தராருன்னு சொன்னால் ஓகே, நீங்க அச்சுகளை குறிச்சு ஆகன் தளத்துக்குறதுக்கு அச்சுகளுக்கு ஐந்து புள்ளிகள் தாரார், பிறகு இதுக்கு ஐந்து புள்ளிகள், இங்கனைக்கு ஐந்து புள்ளிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் நிலச்சிருக்கிறதுக்கு எல்லாரும் சிறு நீங்கள ஆகன் தளத்துக்கு மொத்தமாக உங்களுக்கு இருபது புள்ளிகள் தாரார், இங்கனைக்கு உங்களுக்கு ஐந்து புள்ளிகள் தாரார். சரியா தம்பி, இவ்வளவுதான் உங்களுக்கு மூன்றாவது கேள்வி, நாங்க தொடர்ந்து நான்காவது கேள்விய பார்ப்போம்.